ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பரிகாரம் சொல்றதுன்றது ஒரு பழக்கம் இருக்கு. அதுலயும் ரொம்ப எளிமையா அதிக செலவு இல்லாத பரிகாரம்னு சொல்றதுன்னா பண்டைய காலத்துல அந்த காலத்தில் கரண்ட் வசதி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் வசதி இல்லை. விளக்கு ஏத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது எப்ப ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சும்மா வந்து அதேமாரி சாயங்காலம் 4 to 6 வந்து நீங்க வந்து ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பரிகாரம் சொல்றதுன்றது ஒரு பழக்கம் இருக்கு. பரிகாரம்னா எளிமையான பரிகாரம்னு சொல்லியாச்சுன்னா விளக்கேற்றுறது பத்தி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டோன்னா சின்ன சின்ன பரிகாரங்கள் கொடுக்கறது இயல்பாகவே இருக்கு. எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம். அதுலேயும் ரொம்ப எளிமையா அதிக செலவு இல்லாத பரிகாரம்னு சொல்றதுன்னா விளக்கேற்றுறது பத்தி தான் எல்லாருமே சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? பண்டைய காலத்தில் விளக்கேற்றக்கூடிய ஒரு பரிகாரம் இருந்துச்சு. பரிகாரமாக அவங்க சொன்னால் தான் ஒரு விஷயத்தை வந்து மக்களோட நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. அந்த காலத்தில் கரண்ட் வசதி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் வசதி இல்லை. தீப்பந்தங்களை கட்டிக்கிட்டு தான் போவாங்க ஒரு இடத்துல ஒரு இடம். அப்புறம் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வரும்போது எண்ணெய் சம்மந்தப்பட்டதாலோ திரியை ஏற்றி ஒரு விளக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மிருகங்கள் வராமல் தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு இந்த தீப்பந்தங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்புறம் வந்து வீட்டில் வந்து இந்தமாரி திரியை வச்சு ஒரு எண்ணெயை எண்ணெய்ங்கிறது ஒரு காலகட்டத்தில் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பானை ஏனைய ஒரு பானை ஒரு சட்டி அதுமாரி இடத்துல வந்து எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை திரி போடும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வெளிச்சம் தெரிஞ்சோடனே நிறைய செயல்களை வந்து அவங்க வந்து சந்தோஷமாக செஞ்சாங்க. அவள் வெளிச்சம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பரிணாம வளர்ச்சியில் அந்த விளக்கேற்றக்கூடிய நிகழ்வு வந்துக்கிட்டே இருந்தப்ப கரண்ட் எப்போ வந்துச்சோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லாமே மாறி போச்சு. எல்லாமே அவசர உலகத்துக்கு கரண்ட் வந்து மிக எளிமையாக்கி கொடுத்துச்சு. எல்லா நிகழ்வுக்கும் அடிப்படை வந்து கரண்ட் தான், வெளிச்சம் தான். அதான் வெளிச்சம் அன்னைக்கு வெளிச்சம் விளக்குன்னு சொன்னால் இன்னைக்கு கரண்ட்டுங்கிறோம், அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய அறிவியலோட வளர்ச்சி அப்படி அமைஞ்சு போச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ வந்து காலையில் இந்த கோயிலில் போய் விளக்கேற்றுங்க சொல்கிறோம். நம்மள்கிட்ட வரணும்போது நம்ம வந்து இந்த கோயில் விளக்கேற்றுங்க அப்படிங்கிறோம். உண்மையிலேயே விளக்கேற்றணும்னா வீட்டில் தான் விளக்கேற்றணும். நீங்கள் வீட்டில் விளக்கேற்றாம சரி விளக்கேற்றணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது எப்போ ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சும்மா வந்து சூரியனுக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றுறது ஒன்று தான், விளக்கேற்றாமல் ஒன்று தான். ஏன் வெளிச்சத்துக்கு நீங்க வெளிச்சம் கொடுக்குறீங்க? இருட்டுக்கு இருட்டுக்கு இப்ப விடிய காலம் 4:30 to 6 நீங்க விளக்கேத்துங்க, கரெக்ட், சந்தோஷம். அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த நேரத்தில் நான் எழுந்திரிச்சு அந்த என்னுடைய கடமைகளை சரியாக நான் செய்யறேன். அதேமாதிரி சாயங்காலம் 4 to 6 வந்து நீங்க வந்து மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் உங்க வீட்டை விளக்கேறது ஏத்துறது நல்லது. இது ரெண்டு டைம் தவிர நீ விளக்கேத்துறது நீ கோயில் விளக்கத்தினாலும் சரி வீட்டில் விளக்கத்தினாலும் இதான் டைம். இந்த டைத்துல விளக்கேத்தணும். பகலில் எரியலாமா? எரியறது எரியாது உங்களுடைய விருப்பம். அது வந்து வீண், அது வந்து எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுமான பயன் கிடையாது. அதுவே நைட்டு இரவு நேரங்களில் அவங்க வீட்டில் ஒரு விளக்கு எரியுதுன்னா கண்டிப்பாக அந்த வீடு சுபிச்சமாகும். சும்மா பகலில் போய் வெளிச்சத்துக்கு நீங்கள் விளக்கு ஏற்றலாம்னா ஏற்றலான்னா என்ன, இதில் என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க இன்னமும் உடனே விளக்கு ஏற்றினா எல்லாமே மாறிவிடும். அது 5 எண்ணெய் வச்சு ஏற்றணும், இந்த திரிலாம் ஏற்றணும், இந்த தாமரத்தின் திரிலாம் நம்ம ஏற்றணும்னு சொல்கிறோம். கரெக்டு தாங்க. அந்த சில வீட்டில் அழகாக 4:30 to 4:30 செய்யுங்க, உங்கள் வீட்டில் ஏற்றுங்க, உங்கள் வாழ்க்கை மாறுங்க. இந்த பகலில் அந்த 8 மணிக்கு ஏற்றுறது, 10 மணி ஏற்கிறது, 11 மணிக்கு ஏற்றுறது, 12 மணி ஏற்றுறது இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை, பயன்படாது. பயன்படாத ஒரு நிகழ்வு ஏன் பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. புரிய புதியா அதாவது இதை தான் நான் வந்து மக்கள்கிட்ட அதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையில் வந்து ஒரு நிகழ்வு நடக்கலை நடக்கலைன்னு சொல்கிறாங்கல்ல, இதை ஒரு 4 நாளைக்கு செஞ்சு பாருங்களேன். நீங்கள் என்ன எண்ணெயில் வேணால் விளக்கேற்றுங்க, நீங்கள் என்ன தெரியல வேணாலும் விளக்கேற்றுங்க. நீங்கள் 4:30 விளக்கேற்றுங்க, கரெக்டு. 6:30 விளக்க நீங்கள் எரிஞ்சாலும் பரவாயில்ல, எரியலன்னா பரவ விட்டுருங்க. சாயங்காலம் 4:30 முடிஞ்சால் ஏற்றுங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஏற்றுங்க போதும்.
சும்மா போட்டு நவளக்கத்திரன்ட்டு நீங்கள் பத்து திரியை வச்சுக்கிட்டு அஞ்சு முகத்தை வச்சுக்கிட்டு கிழக்க பத்து முகம் வச்சுக்கிட்டு அஞ்சு எண்ணெயில் வச்சுக்கிட்டு நெய்யில் போடுறது என்ன ஆக்சிஜனை கொடுக்கும் அவ்வளோதானே. பிரியாங்கெல்லாம் எழுதிச்சு ஆக்சிஜன் அதிகமாக வந்துட போது முடிஞ்சு போச்சு, எவ்வளோ சந்தோஷம் தானே. அதை செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள், அதை கண்டிப்பாக சொல்லுங்கள், செய்ய சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். நன்றி சார். நல்லையா.